So guys, இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா ராஜேஷ் டிராவல்ஸ், சோ ராஜேஷ் டிரான்ஸ்போர்ட்ஸ் அவங்களுடைய பெங்களூர் டு வைஷாக் விசாகப்பட்டினம் ஏசி ஸ்லீப்பர்ல இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு REC built கோச், அசோக் லேலண்ட் சேசிஸ்ல REC built. அண்ட் REC builtல இவ்வளவு லக்ஸரியஸான வண்டியை வந்து நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். சூப்பரா இருக்குல்ல, ஒரு ஒரு வீரா built ஃபீலிங் கிடைக்குது. பிகாஸ் இங்க இந்த ரெஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது அண்ட் உண்மையிலேயே அந்த கலர் கிரேடியன்ட்டும் ரொம்ப ஒரு கிளாஸியா லக்ஸரியஸான ஒரு ஃபீலை கொடுக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர்ஸ் ஆஃப் திஸ் பஸ் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபஸ்ட்டு செமையாக வேர்க்குது எனக்கு, ஸோ அதை கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. பிகாஸ் ஏசி போடாத வண்டி நின்றுட்டு இருக்கிற வண்டியில் நம்ம வந்து இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உள்ளே வந்து கண்டிப்பாக வேகும் தான். அண்டு ராஜேஷ் டிரான்ஸ்போர்ட், ஸோ இவங்களை பற்றி தான் நான் சொல்ல வந்தேன். என்னடா இவங்க பேர் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இவங்க வந்து ஒரு ப்ராமினண்ட்டான ஒரு பெங்களூர் ஆப்ரேட்டர். பெங்களூர் டு ஆந்திரா, ஹைதராபாத், விசாகப்பட்டினம், விஜயவாடா, இந்த மாதிரி பெங்களூர்லேருந்து ஆந்திராவுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆந்திரா அண்ட் தெலுங்கானா நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்துருப்பீங்க. வெளியில் நான் ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன் எக்ஸ்டீரியர் காட்டும்போது எவ்வளோ நிறைய பஸ்ஸஸ் வந்து ஆல்ரெடி பெங்களூரில் நிற்குதுன்னு. ஸோ இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஸ்லீப்பர்ஸ், நார்மல் ஏசி ஸ்லீப்பர்ஸும் இருக்குது, வால்வோ ஏசி ஸ்லீப்பரும் இருக்குது. அண்ட் இவங்க பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணி வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை. ஆந்திரா சைடு எங்கேயாச்சும் போனால் இவங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ரொம்ப நாள் ஆசை. ஸோ மேபி ஃபியூச்சரில் வந்து எப்பயாச்சும் அந்த சைடு போகும்போது இவங்க பஸ் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். பட் இப்போதைக்கு வந்து TR மில்ஸில் இவங்க பஸ்ஸை பார்த்தேன், நிறைய பஸ் நின்றுட்டு இருந்துச்சு. சரி ஒய் நாட் ஒரு எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த பஸ்ஸில் வந்து பர்மிஷன் கேட்டேன், எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ இந்த பஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பெங்களூர் டு விசாகப்பட்டினம் போகிற REC பில்ட் ஏசி ஸ்லீப்பர். அண்ட் நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து இன்டீரியர்ஸ் எல்லாம் சூப்பராக காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ உண்மையிலேயே ஒரு லக்ஸரியஸான பஸ்ஸாக தான் இருக்குது. அண்ட் நான் இன்னும் வந்து உங்களுக்கு நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன், நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு தனி என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, டிவி. அண்ட் இங்கே நார்மலாக வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஏசி வென்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்ஜஸ்டபிள் டைப்பில் கொடுத்துருக்காங்க. மேபி REC பில்ட்னால அப்படி இருக்குது, பட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அலாங் வித் ரீடிங் லைட். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க, ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கிற மாதிரியான ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க டிவிக்கு. ஸோ கண்டிப்பாக டிவி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் மற்ற எல்லாம் நார்மல் அமெனிட்டிஸ், ஒரு யூட்டிலிட்டி பாக்ஸ், ஒரு பாட்டில் ஹோல்டர். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. செப்பரேட்டாக ஒயிட் கலரில் வந்து தலைகாணி கொடுத்துருக்காங்க, ஒயிட் கலரில் பெட்ஸ்பெட் கொடுத்துருக்காங்க. செம்ம நீட்டாக இருக்குங்க. லைக் க்ளோஸாகவே காட்டுறேன், உங்களால் எந்த ஒரு தர்ட்டுமே வந்து கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு நல்லா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க, நல்லா திக்கான பெட்ஷீட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு லெக் ஸ்பேஸ் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி வந்து வீரா பில்ட் பஸ்ஸஸ்லாம் பார்த்துருப்போம், எந்த இடத்துலலாம் அந்த ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து அதுக்கு பேக் சைடு கால் வைக்கிறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தூங்கும்போது வந்து காலோ தலையோ இடிக்காமல் இருக்கிறதுக்காக. கைஸ், இவ்வளோ ஸ்பேஷியஸான கேபினை வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை எந்த பஸ்லையும். ஸோ அவ்வளோ ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது டிரைவர் சீட்டுக்கே பின்னாடி பாத்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் கிளீனர் அண்ணாலாம் வந்து தூங்கிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்பேஸ். ஸோ ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கு கேபின். உள்ள வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 30 berth பஸ் தான். அண்ட் சில பஸ்ல பாத்தீங்கன்னா வந்து 30 berth பஸ்லயும் கூட கேபின் ரொம்ப சின்னதா இருக்கும், பட் இதுல வந்து சூப்பரா இருக்கு. ஸோ இந்த கேபின் ரைட் பண்ணுங்கிற ஆசை ரொம்ப அதிகமாவே இருக்கு எனக்கு. இந்த பஸ்ஸில் ஸ்நாக்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில் ப்ரொவைட் பண்ணுவீங்களானா அப்படின்னு கேட்டேன். பிகாஸ் இப்படி ஒரு லக்ஸரியஸ் பஸ் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால தான் நான் கேட்டேன். ஆமா ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படினு சொல்லி ஸ்நாக்ஸும் வாட்டர் பாட்டிலும் தந்தாங்க fastest 500 ml வாட்டர் பாட்டில் ஒன்னு and அதுக்கு அப்புறம் ஸ்நாக்ஸ் என்ன ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு வேர்க்கடலை லவ்வர்னு நினைக்கிறேன் பிகாஸ் பாத்தீங்கன்னா பீனட்ஸ் ரெண்டுமே பீனட்ஸ் தான் இது வந்து பாத்தீங்கன்னா roasted peanuts அப்படினு சொல்லி ஒரு பேக் கொடுத்திருக்காங்க and இன்னொன்னு பாத்தீங்கன்னா வேர்க்கடலை பர்ஃபி ஒரு பாக்கெட் கொடுத்திருக்காங்க சோ இந்த மூணும் தான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க Chips over கேட்டிங்கனா எனக்கு வந்து பீனட்ஸ் ரொம்ப பிடிக்கும் சோ இது வந்து எனக்கு வந்து இன்னும் சூப்பரா பிடிச்சிருக்கு இந்த பஸ்ல சோ गाइस உங்களுக்கு வந்து இந்த ராஜேஷ் டிரான்ஸ்போர்ட்ஸ் உடைய பெங்களூர் வைஷாக் பஸ் வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன் ஒரு எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ தான் பட் நெக்ஸ்ட் டைம் ஆந்திரா ரூட்ல போனா டிராவல் பண்ண ட்ரை பண்றேன் because ரொம்ப இம்ப்ரஸ் ஆயிருக்கேன் இந்த பஸ்ல மறக்காம என்ன Facebookலயும் Instagramலயும் follow பண்ணுங்க கீழ descriptionல லிங்க் கொடுத்திருக்கேன் நான் எங்கெங்க டிராவல் பண்றேன் என்னென்ன பஸ்ஸஸ்லாம் வீடியோ எடுக்கறேன் அப்படிங்கற எல்லா அப்டேட்ஸும் போஸ்ட் அண்ட் ஸ்டோரிஸா இன்ஸ்டாகிராம்ல வரும் சோ மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க and இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம YouTube சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க மோர் எக்ஸைட்டிங் பஸ் வீடியோஸ் வந்துட்டே இருக்கு பை